ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோ ஸ்டடி சர்க்கிள். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு அஞ்சு முக்கியமான டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். குரூப் டூ மெயின்ஸில் யூனிட் ஃபோரில் இருக்கக்கூடிய நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸில் இன்றைக்கி நாம் டாபிக் பார்க்க போகிறோம். இனிமேல் டெய்லி நாம் கரண்ட் அஃபேர்ஸ் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணலாம். மினிமம் ஒரு ஃபைவ் டாபிக்ஸ் கவர் பண்ணிக்கிட்டே வருவோம். பேரலலாக நேஷ்னல் ஒரு நாளைக்கும், ஒரு நாளைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அஃபேர்ஸும் ரெண்டு மாதிரி மாதிரி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் ஃபோரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு அஞ்சு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். இதிலிருந்து குரூப் டூவில் கேள்விகள் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. பிஎம் ஸ்ரீ திட்டம், பிஎம் காசநோய் முக்து பாரத் திட்டம், குவாடு உச்சி மாநாடு, இந்த கேள்வி நம்ம ரொம்ப எதிர்பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு வித்தியாசமான கேள்வி, மற்ற கேள்விகளோடு இது கொஞ்சம் வித்தியாசப்பட்டு நிற்கும். அதில் இந்தியாவோட பங்களிப்பு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ இது மாதிரியான கேள்விகள் அசால்ட்டாக 15 மார்க்கில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது கேட்குற அளவான ஒர்த்தான கேள்வியும் கூட. அதுக்கடுத்து கர்பி ஆங்கிலாங் ஒப்பந்தம், கடைசியாக புரு ஒப்பந்தம். இந்த அஞ்சு டாபிக் தான் இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஜெக்டில் போயிடலாம். இல்லை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் ஸ்ரீ திட்டம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி பிஎம் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா அறிவிப்பு எப்போன்னு பார்த்தீங்கன்னா, 2022 ஆசிரியர் தின விழாவின் பொழுது பிரதமரால் அறிவிக்கப்பட்டது. திட்டம் பார்த்தீங்கன்னா, தேசிய கல்விக் கொள்கையின் ஒரு பரிசோதனை மையம்தான் இந்த பிஎம் ஸ்ரீ திட்டம். இதில் 14,500 பள்ளிகளை முதல் கட்டமாக தேர்ந்தெடுக்கிறாங்க, அதை தரம் உயர்த்துறாங்க. நிதியுதவின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு தான் ஃபுல்லாக ஃபண்டு கொடுக்குறாங்க. கல்வி முறையை ஒரு நாலு முறையில் அணுகுறாங்க. அடிப்படை கல்விங்கிறது ப்ரீ கேஜியிலிருந்து ஸ்டாண்டர்ட் 2 வரைக்கும், அது விளையாட்டு அடிப்படையில் இருக்கணும். ரெண்டாவது தயாரிப்பு நிலைங்கிறது தரம் 3லிருந்து 5th வரைக்கும், புத்தகம் ப்ளஸ் ஒளி புத்தகம், அதை ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து இருக்கிறது ப்ரைமரி ஸ்டேஜ் முதல் நிலைங்கிறது தரம் 6th எயித்து வரைக்கும். இதில் பாடத்துக்குன்னு ஒரு ஆசிரியர்கள், பாட ஆசிரியர்கள் பாடத்தை விளக்க ஆரம்பிப்பாங்க. நான்காம் நிலைங்கிறது, நான்காவது நாம் பார்க்க போகிறது செகண்டரி ஸ்டேஜ், இது வந்து 9th 12th வரைக்கும். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, கலை அறிவியல் இதர பிரிவுகளுங்கிற டிவிஷன்ஸ் எல்லாம் 9th கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கடுத்தபடியாக பசுமை பள்ளிகள் அப்படின்னு ஒரு டேர்ம் இதில் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. என்னென்னா, நீர் சேமிப்பு, கழிவு மறுசுழற்சி, கழிவு மேலாண்மை, மரபுசார ஆற்றல் பயன்பாடு, இதிலெல்லாம் அந்த ஸ்கூலை வந்து எல்லா வகையிலையுமே வந்து முன்னேற்றணும். முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேசிய கல்விக் கொள்கையோட செயல்களம் ஆப்ரேஷன் அந்த ஸ்டேஜே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் தான் அங்கே முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை முன்மாதிரியாக வச்சு பிற பகுதிகளுக்கு விரிவுபடுத்த போகிறாங்க. கற்பித்தல் முழுமையானது, ஒருங்கிணைந்தது, நவீன உள்கட்டமைப்பு வசதிகள், இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிற திட்டத்தில் இருக்கக்கூடிய விளக்கங்கள். அடுத்து நாம் பார்க்க போகிறது பிஎம் காசநோய் முக்து பாரத் அபியான் அப்படின்னு புதுசாக ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. காசநோய்க்கு எதிரான போராட்டத்தை விரைவுபடுத்தணும், 2025 காசநோய் ஒழிக்கணும், இதுதான் அந்த திட்டத்தோட முக்கியமான டார்கெட்டு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, ஆண்டுக்கு 26 லட்சம் பேர் பாதிக்கப்படுறாங்க டிபியால், ஆண்டுக்கு 4 லட்சம் பேர் இறக்குறாங்க. இந்த திட்டத்தின் நோக்கம் என்னென்னா, விரைவான சிகிச்சை, 2025 காசநோய்க்கு முற்றுப்புள்ளி, கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களோட பங்களிப்பு அதிகரிக்கணும். அமைச்சகம்னு பார்த்தீங்கன்னா, சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம், அவங்க தான் அதை வழி நடத்த போகிறாங்க. இதுக்காக என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, நிக்ஷய் மித்ரா அப்படிங்கிறது, டிபி நோயாளிகளுக்கு உரிய சிகிச்சை அளிக்கணும், மருத்துவ உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துறது சம்மந்தமாக வர்றது தான் நிக்ஷய் மித்ரா. நிக்ஷய் டிஜிட்டல் போர்ட்டல் அப்படிங்கிறது டிபி நோயாளிகளுக்கான ஒரு சமூகத்தால் உருவாக்கியிருக்கிறாங்க. இந்தியாவில் டிபி ஒழிப்பு சம்பந்தமாக வந்த பிற திட்டங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காசுநோய் ஒழிப்பு திட்டம் 2030, தேசிய காசுநோய் ஒழிப்பு திட்டம்ங்கிறது 2017 2025, நிக்ஸை போஷான் அபியான் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கிறாங்க, ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் ஹெல்த் மிஷன், இதுதான் டிபி சம்பந்தமாக வந்திருக்கிற மற்ற ஸ்கீம்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிஎம் ஸ்ரீ பார்த்துட்டோம், ரெண்டாவது இந்த டிபி சம்பந்தமான ஸ்கீம் பார்த்துட்டோம். இப்போ மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயின் டாபிக் குவாடு உச்சி மாநாடு. குவாடு அப்படின்னா, நாலு அமைப்பு, நாலு நாடுகள் சேர்ந்து உருவாக்கிய ஒரு பாதுகாப்பு அமைப்பு, குவாட்ரிலேட்ரல் செக்யூரிட்டி டயலாக் அப்படிங்கிறது தான். அமெரிக்கா,
ஜப்பான், இந்தியா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நான்கு உறுப்பு நாடுகளிடையேயான ஆலோசனை மற்றும் ஒத்துழைப்பு தளம். இது எப்போ வரலாறு பார்த்தீங்கன்னா, அறிமுகம் 2007 ஜப்பான் அதிபரால், மறு ஆய்வுங்கிறது 2017 அமெரிக்க அதிபரால், 2020 வெளியுறவு அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு, 2021 முதல் மாநாடு மெய்நிகர் மாநாடு நடந்துச்சு, இப்போ ரெண்டாவது மாநாடு நடந்திருக்கு எங்கன்னா டோக்கியோவில் 2022 மே 24. நோக்கம் என்னென்னா பிராந்திய மற்றும் உலகளாவிய விஷயங்களில் இணைந்து செயல்படணும், தொழில்நுட்பம், கடல்சார் மற்றும் பருவநிலை ஆய்வு. விவாத பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா சீனா சோலமன் தீவு அவங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இஷ்யூ, சீனா தைவான் இஷ்யூ, வடகொரியா ஏவுகணை இஷ்யூ, உக்ரைன் மற்றும் ரஷ்யா, இந்த நாலு கருப்பொருள்கள் தான் அந்த மீட்டிங்கோட கருப்பொருள்கள். செயல் திட்டம்னு பார்த்தீங்கன்னா குவாடு ஃபெலோஷிப், இதில் வந்து மாணவர்களுக்கு கல்வி முயற்சி, அதுக்கடுத்து இந்திய பசிபிக் கடல்சார் கூட்டமைப்பு, அப்படின்னா நான்கு நாடுகளும் விரைவான மற்றும் துல்லிய கடல்சார் தகவல் பரிமாற்றம், தடுப்பூசி கூட்டமைப்பு, அப்படின்னா COVID-19 தடுப்பூசிகளை பகிர்ந்துக்கணும், விண்வெளி ஒத்துழைப்பு, அப்புறம் கடல் மற்றும் வளிமண்டல கண்காணிப்பு, பூமி கண்காணிப்பு, இதிலெல்லாம் ஒன்றிணைஞ்சு செயல்படணும். இதெல்லாம் வந்து இங்கே லாஸ்ட்டாக எடுத்த இனிஷியேட்டிவ்ஸ். இந்த குவாட் அமைப்பை சீனா எப்படி பார்க்குதுன்னா, இது வந்து அமெரிக்கா சீனா மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு சீனாவை ரவுண்டு கட்டுறது மாதிரியே எல்லா நாடுகளையும் ஒன்றிணைக்குது, சீனாவை டார்கெட் பண்ணதுன்னு அவங்களோட நினைக்கிறாங்க. இது ஆசியாவின் நேட்டோ படை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அமெரிக்கா சீனாவை கட்டுப்படுத்தணும், இது வந்து பனிப்போருக்கு வழிவகுக்கும்னு சொல்லி சீனா சொல்லுது. இதில் இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வெறும் பேச்சுவார்த்தை அமைப்பு மட்டும்தான். அதே நேரத்தில் குவாடு நாடுகள்லாம் ஒவ்வொன்றுமே சீனாட்ட தனித்தனியாக பொருளாதார உறவுகளும் வச்சிருக்கிறாங்க. சீனா ஆதிக்கம் செலுத்தும் நேரத்தில் இந்த குவாட் அமைப்புகளோட வெறு அறிக்கை எப்போதும் பலனளிக்காது. இந்தியா குவாட் இந்த நிலைப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2017 டோக்லாம் இஷ்யூ, 2070 எல்ஏசி, இந்த பிரச்சனைகள்னால குவாட் அமைப்பில் இந்தியா ரொம்ப ஆர்வமாக இருக்குது செயல்படுறதில். ஆனால் அதே நேரத்தில் பிரிக்ஸ், ஏசியான் போன்ற அமைப்புகளில் இந்தியா சீனாவும் பங்கேற்பாளர்களும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு முன்னுக்குப்பின் முரணானதாக இருக்குது, எந்த ஒரு நிலையான ஒரு நிலைப்பாட்டில் இல்லை, இருக்க முடியாத ஒரு நிலை. குவாடோட எதிர்காலம் என்னென்னா, உறுப்பினர்கள் எண்ணிக்கையை அதிகரிக்கணும், வலுவான செயல்பாடை உருவாக்கணும். அப்படி இருந்தால் குவாடு வந்து எதிர்காலத்தில் ரொம்ப பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் குவாடு மாநாடு. இது கண்டிப்பாக ஒரு 12 மார்க்கில் கேட்கலாம், இல்லைன்னா இன்னொரு சப்டிவிஷனை சேர்த்துட்டு ஒரு 15 மார்க்கில் கூட கேட்கலாம். இது மாதிரியான கேள்விகள் அதிகமாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா நம்ம பார்க்குற கொஸ்டின்ஸில் நிறையா நம்ம படிக்காத கொஸ்டின் தான் வந்திருக்கும், அதில் இது மாதிரியான கொஸ்டின்கள் அங்கங்கே செதறி இருக்கும். ஸோ இது கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து வர்றது கர்பி ஆங்லாங் ஒப்பந்தம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசாமில் இருக்கக்கூடிய 5 கிளர்ச்சி குழுக்களுக்கும் மத்திய அரசு, மாநில அரசு, இவங்க 3 பேருக்கு நடந்த ஒரு முத்தரப்பு ஒப்பந்தம். ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்பி ஆங்லாங் அப்படிங்கிறது அசாமின் மத்திய மாவட்டம், அவங்க வந்து தனி மாநிலம் கோரி தொடர் போராட்டம் வன்முறைகளை நடத்திட்டு இருக்கிறாங்க. அது இல்லாமல் அவங்க வேற என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, கர்பி ஆங்லாங் தன்னாட்சி கவுன்சில் அமைக்கணும், பழங்குடியினர் இடஒதுக்கீடு கொடுக்கணும், அதிக அதிகாரம், கர்பி மொழியை 8வது அட்டவணையில் சேர்க்கணும், தொகுப்பு நிதியாக 1,700 கோடி ரூபாய் கொடுக்கணும், இது மாதிரியான கோரிக்கைகள் எல்லாம் அவங்க வச்சு போராடிட்டு இருந்தாங்க. அந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வர்றதுக்காக முத்தரப்பு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. யார் யாருக்குன்னா, கர்பி போராட்ட குழுவினர், மத்திய அரசு, அசாமோட மாநில அரசு. இந்த ஒப்பந்தத்தோட முடிவு என்னன்னா, சிறப்பம்சம், 5 கர்ப்பி இன குழுக்கள் அந்த அமைப்புகள் பேர் இருக்கு, அவங்கெல்லாம் வந்து வன்முறையை விட்டுட்டாங்க. 5 வருஷத்துக்கு 1,000 கோடி அப்படிங்கிறது ஒரு கார்ப்பு தொகுப்பு நிதியாக வந்து கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் இந்த கர்பி ஆங்லாங் அந்த ஆட்டோனமஸ் கவுன்சில் அவங்களுக்கு வந்து சுயாட்சி அந்தஸ்து கொடுக்குறாங்க, புனர்வாழ்வுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. கர்பி நல மன்றம் அது வந்து அசாம் மக்களோட மேம்பாட்டிற்காக. இதனால் விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளர்ச்சி இல்லாத அமைதியான செழிப்பான வடகிழக்கு மாநிலத்தை உருவாக்கலாம் இப்படின்னு ஒரு அமைதியை நோக்கி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துட்டுருக்குறாங்க. இதுதான் கர்பி ஆங்லாங் ஒப்பந்தம். கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு 6 மார்க்கில் கேட்கலாம், இல்லை ஒரு 12 மார்க்கில் கேட்கறதுக்கான ஒரு தகுதியான கேள்வி தான் இது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி பிற ஒப்பந்தங்கள், 2019 திரிபுரா ஒப்பந்தம், 2020 புரு ஒப்பந்தம், அதே 2020 போட ஒப்பந்தம், இதெல்லாம் அந்த சமீபத்திய ஒப்பந்தங்கள். இது மாதிரி வடகிழக்கு மாநிலங்களோடு
அங்கே இருக்க புரட்சிகர குழுக்களோடு மத்திய அரசு மேற்கொண்டது. இதில் நம்ம இன்னொன்று பார்க்க போகிறது என்னென்னா, புரு ஒப்பந்தம் 2020. திரிபுராவில் மிசோரத்தோட புரு அகதிகளை குடியமர்த்துறது சம்பந்தமாக வந்த மீட்டிங் வந்தது தான் என்னென்னா ஒரு நாற்கர ஒப்பந்தம் தான் இந்த புரு ஒப்பந்தம். பின்னணி என்னென்னா, புரு இன வடகிழக்கு இந்தியர்கள் திரிபுரா மிசோரம் அஸ்ஸாம்லலாம் இருக்கிறாங்க. அங்கே மிசோரத்தில் நிறைய அவங்க டிஸ்டர்பன்ஸ் சந்திக்கிறதுனால இந்த புரு இன மக்கள் மிசோரத்திலிருந்து திரிபுராவில் குடியேறிட்டாங்க. திரிபுராவில் பாப்புலேஷன் அதிகரிக்குது, அகதிகள் வர்றாங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்ததுனால எல்லாரும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. யார்? மிசோரம், திரிபுரா, மத்திய அரசு, அதுக்கடுத்தபடியாக அந்த புரு மக்களோட பிரதிநிதிகள் நாலு பேர் சேர்ந்து உட்காந்து பேசுகிறது தான் இந்த நாற்கர ஒப்பந்தம். இந்த மிசோரத்தில் பல்வேறு இன குழுக்களால் இன்னல், இதனால் திரிபுராவில் வந்து குடியேறுறாங்க, திரும்பி மிசோரத்துக்கு செல்ல மறுக்கிறாங்க. உடன்படிக்கையும் பார்த்திங்கன்னா, இந்த நாலு குழுக்கள் மத்திய அரசு, மிசோரம் மாநில அரசு, திரிபுரா மாநில அரசு, புரு தலைவர்கள் இவங்க இடையே சிறப்பம்சம் என்னென்னா, தொடர்ந்து புரு இன மக்கள் வந்து திரிபுராவில் இருக்கலாம், புரு மக்களுக்கான செலவை மத்திய அரசு ஏற்கும், அவங்களுக்கு வீடு, 4 லட்சம் ரூபாய் வைப்புத்தொகை, இலவச ரேஷன், 2 வருஷத்துக்கு 5000 ரூபாய் கொடுப்பாங்க போல மாதத்துக்கு மந்த்லி, அதுவும் அது வீடு கட்ட 1.5 லேக்ஸ் நிதி உதவி இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. இதனால் புரு இன மக்களின் அமைதியான வளமான வாழ்க்கையானது உறுதி செய்யப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாம் இன்றைக்கி பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ். ஒரு 5 டாபிக்ஸ் பார்த்துருக்குறோம். இதுலேருந்து கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இனி வர நாட்களில் கண்டினியூஸாக நம்ம டெய்லியும் ஒரு 5 to 10 லெவலில் நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.